Hello everyone, very good evening. MC Tamarasan here from Chennai event MCs, Chennai event entertainers and Chennai event professionals, event MC, MC trainer, MC manager and the founder of the above brands. இப்போ நான் உட்காந்துட்டுருக்க இடம் வந்து எக்மோரில் இருக்கக்கூடிய ராணி மெய்யம்மை ஹால், ஒரு வெட்டிங் ஹால், ஒன் ஆஃப் த ட்ரீம் பிளேஸஸ் சொல்லலாம். ரொம்ப காலமாக இங்கே ஒரு ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டோம். ஃபைனலி வி டிட் இட் ஹியர். இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் நான் சொல்லி ஆகணும். இந்த கிளைண்ட்டுக்கு வந்து வி டிட் Sangeet 2 weeks பேக் டி நகரில் குவாலிட்டி இன் சபரியில். எப்படி இந்த கிளைண்ட் வந்தாங்கன்றது எஸ்டே நான் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி என்ன நடந்தது Lambo வந்து ஷேர் பண்ணிப்பான். லைக் எங்களுடைய கேலண்டர் ரெகுலராக நாங்கள் பிரிண்ட் பண்ணக்கூடிய இடம் பாரிஸில். ஸோ அங்கே வந்து SM ஸ்டோர்ஸ் we have been regular the last year அங்கே பண்ணோம். அதுக்கு முன்னாடி வருஷமாக அங்கே தான் பண்ணோம். ஸோ அங்கே வந்து பழக்கமானவர் முருகதாஸ் சார். அவர் ஒரு நாள் நான் இந்த இயருக்கு கேலண்டர் பிரிண்டிங் போகும்போது கேட்டார், ஒரு Sangeet ஈவெண்ட் இருக்குது, ஹோஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் கிளைண்ட் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மருமகிட்ட ஆக்சுவலாக பேசுகிற நம்பர் கொடுத்துருந்தார். அப்புறம் அவங்ககிட்ட பேசி, அப்புறம் பிரைடு யாருன்னா அவரோட பொண்ணே தான், முருகதாஸ் சாரோட பொண்ணு தான். அவங்ககிட்ட பேசி எல்லாமே ஓகே ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 months வந்து டிஸ்கஷன் போச்சு. போயிட்டு ஃபைனலி வி ஹேட் த Sangeet 2 weeks பேக்காக. ஸோ Sangeet முடிச்சாச்சு. Sangeet முடிச்சதுக்கப்புறமா வந்து வெட்டிங் ஆல்மோஸ்ட் லைக் 2 weeks கழிச்சு வெட்டிங் நடக்குது. அண்ட் யூஸ்வலி எங்களுக்கு நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுற Sangeetல பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. சில கிளைண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க, சில கிளைண்ட்ஸ் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்ற கிளைண்ட்ஸில் எங்களால் சில நேரத்தில் போக முடியாதுன்னா பேக் டு பேக் அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் போயிட்டே இருப்போம். இதுமா இருக்கும். அண்ட் வெரி ஃபியூ கிளைண்ட்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்போது ரொம்ப ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் ஆகிருக்கு, இல்லை வேறு ஏதாவது வகையில் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் Sangeet ஹோஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும், சம்மர் அவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, எனக்கோ இல்லை நந்தினிக்கோ இருப்பாங்க, இல்லை எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு, இது மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும். அப்படிப்பட்ட கிளைண்ட்ஸ்க்கு வந்து வி கோ டு தேர் வெட்டிங் எப்படியாவது எங்களோட ஷெட்யூல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ அதே வகையில் வந்து இங்கே இவங்க கூப்பிட்டப்பவும் சரி, தேவர் வெரி க்ளோஸ் டு அஸ். ஏன்னா ரொம்ப நிறைய இன்ட்ராக்ஷன் இருந்தது. அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் Sangeet முடிச்சதுக்கப்புறம். வி பிகேம் ஸோ க்ளோஸ். அதனால் வந்து சரி கண்டிப்பாக எங்கள் வெட்டிங் வந்து எப்படியாவது டைம் மேனேஜ் பண்ணி போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டோம். ஸோ இன்றைக்கி ஃபைனலி வி ஆர் ஹியர். பட் ஓகே, ஆஸ் ஆல்வேஸ் எங்கள் டீமை பொறுத்தவரைக்கும் என்னென்னா எங்கேயாவது வெட்டிங் வரல, பர்த்டே வரணும், ஏதாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நான் Lambo வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு சரி ஏதாவது ட்ரை பண்ண டேபிள் கேம்ஸ். யூஸ்வலி தட்ஸ் வாட் மை சஜஷன். லைக் 2 days பேக் கூட என்னோட ஃப்ரெண்ட் வெட்டிங்கில் நான் போஸ்ட் போட்டிருந்தேன், வி ஸ்டார்ட் வித் த டேபிள் கேம்ஸ் வேர் வி புல் த க்ரௌட். பட் சில இடத்துல சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, டிஜே இருக்கும், லைட் மியூசிக் இருக்கும், இல்லை டான்ஸ்லாம் இருக்கும் போது அதை தாண்டி அது நடக்கும்போது பேரலாக கேம்ஸ் நடத்த முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ ஐ வாண்ட் Lambo டு ஷேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்து கூட போயிடலாம் எங்கே. ஸோ ஓகே, ஹாய் ஆள். இன்றைக்கி வந்து அதான் அண்ணே சொன்ன மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இங்கே வந்து வெட்டிங்கு. ஸோ முதல் வந்து பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தோம். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட Sangeet நாங்கள் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து சரி ரைட்டு நீ கண்டிப்பாக மேரேஜுக்கு வரணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்க்க வந்திருந்தோம். ஸோ அது தவிர்த்து வந்து சரி என்ன சும்மாவே பார்த்துட்டு இருந்தால் இப்படி நம்ம வந்து டேபிள் கேம்ஸ் எதுவும் போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஐடியா இருந்துச்சு, அண்ணன் கொடுத்தாரு. அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணணும். சரி ரைட் அப்படின்னு வரும்போது வந்து ஏன்னா வந்து நம்மளுக்கு யாருமே தெரியாது, வெறும் நம்மளுக்கு வந்து கிளைண்ட்டோடைய பேரண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். அப்பா அவங்களோட ரொம்ப அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே ஸ்டேஜில் இருப்பாங்க, அவங்கள மட்டும் தான் தெரியும் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், இல்லை எங்கே போடணும். ஏன்னா வந்து ஃபுல்லாமே ஸ்டால்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து டேட்டோ ஸ்டால் போட்டிருந்தாங்க, கேரி கல்ச்சர், இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸு, ஃபுட் ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க, ஃபோட்டோ பூத்து இருந்துச்சு. சரி ரைட்டு நம்மளும் எங்கே போடலாம் அப்படின்றக்காக வந்து கடைசியில் வந்து ஒரு டேபிள் மட்டும் எடுத்துகிட்டு அங்கே ஜஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு 2 கேம் நான் வச்சுருப்பேன், சும்மா ஜஸ்ட்டு எடுத்து தான் வச்சேன். அதவே பார்க்குறேன் குட்டி பிள்ளைங்களாம் என்ன கேம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஸோ அப்படியே இன்றைக்கி வந்து டேபிள் கேம்ஸ் ஃபுல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து கடைசியாக வந்து கிளைண்ட் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நான் கூட நீங்கள் வந்து பே கேட்பீங்க, காசுக்காக தான் நீங்கள் வந்து கேம் நடத்த போகிறீங்க அப்படின்றக்காக தான் நாங்கள் பயந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்குறக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இல்லைங்க, எல்லாத்துக்குமேலாம் காசு கேட்க மாட்டோங்கிற அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம Sangeet பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி. ஆனால் அது எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில், மேம் காம்ப்ளிமெண்ட் தான் இது வந்து. ஸோ வந்து அவங்க வந்து கல்யாணம் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் வந்து யாருமே அதாவது வந்து அண்ணனா கூட வந்து கேலண்டர் அடிக்கிறோம் அந்த மாதிரி தான் கூப்பிட்ருக்கோம் விஷயத்தில் அப்படி கூப்பிட்டுருந்தவங்க. ஸோ மொத்த டீமு நாங்கள் வந்து எல்லாருமே வந்து எங்களுடைய அண்ணன் மூலமாக தான் அறிமுகமானோம். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். வந்து கூப்பிட்டுட்டு அங்கேயே வந்துட்டு ஒரு கேம் நடத்துறதுக்கு ஐயோ பேமெண்ட்டா அப்படின்லாம் யோசிக்கிறதில்ல. ஜஸ்ட் நிறைய விஷயங்கள்ல வந்து காம்ப்ளிமெண்ட் நிறையா இருக்கும். ஏன்னா வந்து சொந்தத்துக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இது வந்து எப்படி சொல்கிறது, அவங்க அன்றைக்கே வந்து ஒரு ஃபேமிலியாக மாறிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அப்பா அம்மா சித்தப்பா எல்லாம் அப்படியே நாங்களும் கூப்பிட்டு ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஃபேமிலியாக இருக்கும்போது வந்து அங்கே எப்படி அதனால் வந்து ஜஸ்ட்டை காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி ஸோ இது வந்து புல் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து எல்லாம். ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு தெரியாத இடத்துல வந்து ஒரு கேம் நடத்துகிறோம், அது வந்து ஸ்டேஜ் கேம் கிடையாது, ஒரு ஆங்கராக இருந்துட்டு ஸ்டேஜில் மைக்கிலலாம் கூப்பிட முடியாது. ஏன்னா வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாமே வந்து இது போய்கிட்டு இருந்துச்சு, பாட்டு கச்சேரி போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதே டைத்தில் பேரலாக வந்து நம்ம வந்து இங்கே வந்து கேம் ஸ்டால் நடத்துகிறோம். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, என்னடா யாரும் வருவாங்களா, நம்ம மாட்டா பண்ணுறோம் யாருமே அப்படின்னு கேட்டுருவாங்களான்னு சொல்லி தான். ஸோ அதுக்கடுத்து அப்படியே வச்சோடனே ஃபஸ்ட்டு கிட்ஸ் வருவாங்க, அப்படியே கிட்ஸை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் வருவாங்க, அப்படியே பேரண்ட்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் பேச்சுலர்ஸ் எல்லாரும் என்ன நடக்குது அப்படி கொஞ்சம் கூட்டம் குடிச்சுனா வந்து பார்க்க வருவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த என்ன நடக்குது அப்படின்றத தான் பார்க்க வருவாங்க. அண்ட் கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாமே மெமரி கேம்ஸ் தான். பார்க்கிங்கன்னா உங்களுக்கு சைல்டுஹுட் மெமரிஸ் வர்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதே இது பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பசில்ஸ் மாதிரி தான் கேம் இருக்கும். பசில்ஸு அண்ட் சும்மா வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன மேஜிக், எங்களால் ஏதோ ஒரு சின்ன சின்ன மேஜிக் மாதிரி தான் எங்களால் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன இதெல்லாம் ஈஸியாக பண்ணுறாங்க, நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து அவங்க வந்து அந்த பசிலையோ அந்த இது எல்லாமே பண்ணும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க நாங்கள் நிறையா பேர்கிட்ட கேட்டது என்னென்னா வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. இந்த டேபிள் கேம்ஸ்லாம் வந்து நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். குழந்தைங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ரொம்ப விளையாடணும்னு ஆசைப்பட்றோம். எங்கள்கிட்ட வந்து சில பேர் வந்து கேம்ஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க, கேம் ப்ராப்ஸே கேட்பாங்க. இதை கொடுத்துருவீங்களா, விலை கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. பட் அந்த டயத்தில் தான் வந்து எங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இப்போ இருக்க காலகட்டங்களில் வந்து எல்லாருமே வந்து இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ், நீங்கள் வந்து கல்யாண வீட்டுக்கு இப்போயே போனாலுமே சரி, பிள்ளைங்களாம் வந்து ஒன்று செல்ஃபி எடுத்துகிட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கும். இன்னொரு கூட்டம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏதாவது கேம்ஸ் நடத்துறது இல்லை சோஷியல் மீடியாவில் எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மைண்ட் டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப எந்திரிச்சு நின்று ரொம்பலாம் ஆட தேவை. உட்கார்ந்த இடத்துலேருந்து பொறுமையாக யோசித்து பேஷண்ட்டாக வந்து இந்த கேம்ஸை விளையாடுறது தான் வந்து இந்த கேம்ஸோட முக்கியமான குறிக்கோள். டேபிள் கேம்ஸ்னு கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம அண்ணன் தான், தமிழரசன். அவர் வந்து எப்போனா 2015 ஆமாம், பல வருஷமாக இருக்கும். அது வந்து 2010க்கு மேலே தான் இருக்கும். 2012லேருந்து அண்ணன் ஃபீல்டுக்குள்ளே வந்தார், அப்போ இருந்தே ஆரம்பித்தார். ஸோ இது ஒரு நல்ல காசுக்கு, அதாவது உட்காந்துருக்கவங்க, இது வந்து பெரியவங்கள்லேருந்து, அதாவது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கேம் விளையாடலாம். கொஞ்சம் நம்ம வந்து அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுபோக வந்து கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி விளையாட்டுகள் தான் இருக்கும். விளையாடுங்கிறது வந்து கொஞ்சம் தூண்டுதலாகவும் இருக்கும். சரி, இது ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே. சிம்பிளாக இருக்கணும், அவங்கள யோசிக்க வைக்கணும், அதுபோக வந்து அவங்க வந்து டயர்டாக ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கேமு. அந்த 3 இதுலேயும் வந்து அந்த இதெல்லாமே ஃபிக்ஸாக இருக்கும். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம் அண்ணன்ட்டேருந்து. ஒரு சாதா பென்சில்லேருந்தே ஒரு 4 கேம் எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஈவெண்ட்ஸ் இல்லாத டயத்தில் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, என்ன பண்ணுவீங்க ஆங்கரிங்கில் அப்படிங்கும்போது வந்து என்னென்ன மாதிரியான புது புது வித்தியாசமாக மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபீல்டே நம்மளே ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த மாதிரி கொடுக்கலாம், ஸோ அதை கொடுத்து பார்ப்போம். வந்து அவங்களுக்கு பிடிக்குதான்ட்டு. ஸோ அந்த இது பிடிச்சது அப்படிங்கும்போது வந்து ஓகே, நெக்ஸ்ட் அதிலே அப்படியே அப்டேட் ஆகலாம். சில இது வந்து கிளிக் ஆகாது. ஸோ அப்போ அந்த டயத்தில் வந்து சரி ஓகே, இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் புரிஞ்சுட்டோம், நிறையவே கற்றுக்கிட்டேன். இன்னும் இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அனுபவம் கிடைச்சது. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. ஓகே, நான் ஒரு 2 விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அதில் ஒன்றுத்தில் வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் லம்போ சொன்னார் கிளைண்ட் வந்து பேமெண்ட் கேட்போமா இல்லையான்னு சொல்லி அதுக்காக ஹெசிடேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது தெரியாது. இன்ஃபேக்ட் நான் முதல்ல கிளைண்ட் கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், கண்டிப்பாக நாங்கள் டைம் கிடச்சினா வரும், வந்தால் கேம்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், காம்ப்ளிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சும்மா சேல் எங்களை கிண்டல் அடித்தாங்க. அது சொல்லும்போது அது டீமுக்கு தெரியாது, அவங்க கிண்டல் அடிச்ச தெரியாது, ஜஸ்ட் அது அவங்க சீரியஸாக சொன்னாங்க அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு முன்னாடியே தெரியும், ஐ டோல் தெம் தட் இது மாதிரி வரும் அப்படின்போது ஏதாவது கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அவங்க. ஆனால் எதுக்காக ஹெசிடேட் பண்ணாங்க, ஏன்னா இந்த பாயிண்ட்டை நான் வந்து ஹைலைட் பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஓகே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்கும்போது ஏன் கிளைண்ட் ஹெசிடேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சில நேரத்தில் அவங்களுக்கு யோசிப்பாங்க, இல்லை என்ன பண்ண போகிறாங்க இவங்க, இல்லை ஏற்கனவே வந்து ஒரு செட்டப் போயிட்டுருக்கு, பேக் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஏற்கனவே ஒரு செட்டப்பு போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து ஒரு லைக் அவங்க பேண்ட், ஆக்சுவலாக ப்ராப்பராக ஆர்கெஸ்ட்ரா கிடையாது, பேண்டு டீம் அப்படின்ற மாதிரி, லைட் மியூசிக் கிடையாது, பேண்டு டீம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே வேறு ஏதாவது வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில கிளைண்ட் யோசிப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஏன்னா நீங்கள் சில ஈவெண்ட்ஸ் ஃப்ரீயாக பண்ணிங்க, அதாவது கிளைண்ட்டு நீங்கள் ஃப்ரீன்றது கிடையாது, வேறு ஒரு இடத்துல அவங்க எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான காம்ப்ளிமெண்ட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதையும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா யாரான்னு சொல்லும்போது இதுதான் ரீசன். ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்காக நம்ம ஒரு குவாலிட்டி இல்லாத விஷயத்தை எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் ஃப்ளோவாக போயிருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது கண்டிப்பாக கிளைண்ட்டுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லிவிடுவேன், இல்லை நான் ஒரு டேபிள் போட்டுப்பேன், யாருக்குமே இந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அங்கே பாட்டு நடக்கும். ஆனால் அங்கே க்ரௌட் வர ஆரம்பிக்கும், நாங்கள் மைக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ தட் அதர் ப்ரோக்ராம் டசன்ட் கெட் டிஸ்டர்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அங்கே குழந்தைங்கள்லேருந்து வருவாங்க. ஸோ திஸ் வாட் ஐ வாண்டட் டு கரெக்ட். செகண்ட் திங், டேபிள் கேம்ஸ் லம்போ சொன்ன மாதிரி திஸ் ஹஸ் பிகம் அவர் யூஎஸ்பி. நான் லைக் எனக்கு நம்ம 2013 இப்போது ஆரம்பித்தேன் இந்த கான்செப்டை. இன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன் நான், அந்த கேம் நேம் என்னடா, நம்ம 2 மேன் வைப்போமே, ஒரு மேன், அந்த அது பேர் சிகரெட் மேன், அது பேர் வேறு ஏதோ ஒரு பேர் அவருக்கு, இந்த மேஜிக் மேன் ஏதோ அது பேர். சாரி, எனக்கு அந்த பேர் ஞாபகம் மறந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டேபிள் கேம் ப்ராப்ஸ் தான். நான் பெங்களூர் போயிருந்தப்போ விஸ்வேஸ்வரய்யா மியூசியமில் சில மேஜிக் ப்ராப்ஸ் வாங்கினா அதில் வந்து அந்த ஒரு அட்டையில் ஒரு பேப்பர், திக்கான ஒரு பேப்பர் அட்டையில் இருக்கக்கூடிய அந்த லிட்டில் மேன், எக்ஸாக்ட்லி அவர் நேம் வந்து லிட்டில் மேன். ஸோ இதுதான் நான் வாங்கியிருந்தேன். அதை வந்து என்னோடய ஈவெண்ட்ஸில் வந்து அதுவும் அப்புறம் வந்து பிளேயிங் கார்ட்ஸ் வச்சு நான் ஃபஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே போனேன். பாரிஸ் போகும்போது நிறைய விஷயங்கள் பார்ப்போம், வாங்குவோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 வெரைட்டிஸ் ஆஃப் டேபிள் கேம்ஸ் ப்ராப்ஸ் இருக்குது. மேபி இதை கேட்குற பல பேருக்கு ஒரு டவுட் வரும், ஓகேங்க ஆங்கர்னா மைக் பிடிச்சி தானே பேசணும், அது நீங்கள் டேபிள் கேம்னு கான்செப்டே மாற்றிட்டீங்க, ஆங்கர் தானே அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு ஆங்கரோட முக்கியமான வேலை மைக் பிடிச்சி பேசுறது. But at the third day, our client we are entertain panamudi, engage panamudi. More than calling ourselves as an anchor, we call ourselves as an entertainer. But naduko orpadi thandi entertainer sollo, maybe on the concept na vara video solra already pesirka. So anchor and thandi entertainer, anchor on the entertainer avum irukano. So enak on the crowd on the kapra sale mic edam pannonu illama vara engala na வந்து engage panamudi. Rendavathu table games ko anchoring skill theva. Yaranalam on the okay props system pannilan panamudiyadu. 50% of the time game weightage irukku adu yaronal velala ana and 50% of the time eppdi nama audience engage pandrom and audience eppdi nama kalaikrom avungalkulla eppdi irangrom avungala hurt pannama eppdi kalaikrom yana asala game avungala panna mudiyadu avanga the secret பண்ணுவாங்க அப்ப வந்து நம்ம அவங்களை எப்படி வந்து கிண்டலும் அடிக்கணும் at the same time hurt பண்ண கூடாது அவங்க sentiment touch பண்ண கூடாது for example நான் யூஸ் பண்ற one of my game props வந்து T shape அத நான் பண்ணும்போது எனக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு ஆறு தடவைலாம் பண்ணுவேன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களால பண்ண முடியல நான் சொல்லுவேன் உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் 10 தடவை பண்ணிட்டேன் மேடம் நீங்க பண்ணலன்னு சொல்லும்போது அது ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க So adha mari vandu idukku vandu and anchoring skill ungalku human relation skill people handling skill la kandipa theva so adanal vandu table games numbodu totally MC away concept irukka something new concept what we found it goes with MC and rendavathu MC idella pannanuman nu sollumbod ennoda oru question enna appadina MC indra concept master of ceremony aarambichathu church la da aarambichathu first enna pathina 1600s lu 600 I forgot the year exactly அப்ப வந்து சர்ச்சில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீடிங் இப்போ அடுத்தடுத்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசக்கூடிய விஷயம் தான் எம்சிங் மாஸ்டர் ஆஃப் செரிமனி அப்போ வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நடந்த இடம் தான் மாஸ்டர் ஆஃப் செரிமனி இன்றைக்கி அதை தாண்டி ஆங்கர்ன்றவங்க வந்து பாடணும் ஆடணும் நல்லா கலகலன்னு எடுத்து போகணும் ஹியூமராக இருக்கணும்னு போது அந்த மாஸ்டர் ஆஃப் செரிமனின்னு ஆரம்பித்த கான்செப்டே இப்போ மாறி இருக்குது என்னதாலும் மாஸ்டர் ஆஃப் செரிமனி மைக் பிடிச்சி ஸ்டேஜ்லேருந்து பேசுகிறவங்க ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறவங்க அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் மாறி இருக்குது ஸோ ஆஸ் டைம் பாசஸ் இதுலேருந்து அடுத்தடுத்த விஷயங்கள் இவால்வ் ஆகும் ஒரு மாஸ்டர் ஆஃப் செரிமனி மிமிக்ரி பண்ணணும் அவங்க வந்து டான்ஸ் பண்ணணும் பாடணும் ஆடியன்ஸ் கலாய்க்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த ஸ்கில்ஸ் ஆட் ஆகிட்டே வரும் ஜென்ரேஷன் மாற ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்குற மற்ற எல்லாருமே சரி நாட் ஒன்லி எம்சிங் அப்படின் போது வாட் இஸ் த பெஸ்ட் வி கேன் கிவ் டு த கிளைண்ட் அதுக்காக எல்லாருமே இதை பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஹவு மச் எவர் பாசிபிள் கிளைண்ட்டுக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணுங்கள் அந்த 2 hours 3 hours இருக்கீங்களா வாட் ஆல் த வேஸ் வி கேன் கீப் யுவர் ஆடியன்ஸ் என்கேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ என்டர்டெயின் பண்ண முடியும் அதுதான் ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ் டெஃபினெட்லாக உங்கள் வீட்டில் இது மாதிரி விசேஷங்கள் இருக்குது வெட்டிங் இல்லை பர்த்டே இல்லை கார்பரேட் அவுட்டிங் தட்ஸ் வாட் வி ஆல்வேஸ் அவர் டேக்லைன் இஸ் ஃபேமிலி பார்ட்டிஸ் டு கார்பரேட் ஈவெண்ட்ஸ் வெரி சூன் த டேக்லைன் இஸ் சேஞ்சிங் ஸ்லைட்லி சோஷியல் ஈவெண்ட்ஸ் டு கார்பரேட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஈவெண்ட்ன்றதை வி ஆர் ஸ்லைட்லி ரீடிஃபைனிங் இட் சோஷியல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு So please keep supporting us. Definitely, we will give our best. You can contact us on our mobile number 900-308-7198. Also visit our website chenaivanprofessionals.com and like our Facebook page Chennai Event Professionals. And late at night, Nandhini Aravindan she would have joined the live. Naanga moonu per da inga irundom. Nalla pochi event. Thanks once again to my client Murugadas sir and our entire family Priya, avangala sister la Revathi and ellarume ena ellarume andha அளவுக்கு நல்லா பழகுனாங்க. ஒரு எங்களால ஈஸியா எடுத்துட்டு போக முடியும் Sangeet and in fact இன்னைக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது Once again, thank you everyone. MC Tamarasan signing off with MC Lambo. Thank you.